हेलो फ्रेंड्स इनकी नम चेनल वो ये पी पाकना तलेवासलो वास्तु पी पाकपोम सो नम चेनल पाती रेगुलरा स्केचअप ईटैप्स स्टार्ट एस्टिमेशन अंड सिविल रिटर्न वीडियो वो रेगुलरा अपलोड पण्णिट्टुक्कोम सो अदोड सेट्टु पातीना वास्तु पत्ती नम्म वीडियो अपलोड पण्णिट्टुक्कोम सो पातीना वास्तुला वंदु नम्म वंदु ओरु भूमि पूजा एप्पडी पण्रांगा एदुक्काग पण्रांगा पत्ती नम्म वंदु ओरु वीडियो अपलोड पण्णिट्टोम अद पाकादवंगा डिस्क्रिप्शन लिंक इरुक्कु मरक्काम यूस पण्णि पारुंगा सो इंद वीडियोला पातीना वंदु तलेवासल वंदु वास्तु एप्पடி அமைக்க போறாங்க பத்தி பார்க்க போறோம் சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஜினியரா நமக்கு வந்து எப்படி அந்த வாஸ்து நமக்கு வந்து பிளான்ல கொண்டு வரணும்ங்கற முதல்ல நம்ம இந்த வீடியோல பாத்துறோம் சோ அதனால வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் மூலமா பாத்தீங்கன்னா வந்து பிளான் எலிவேஷன் செக்ஷனல் டயகிராம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் பண்ணி தரோம் சோ யாருக்கா தேவைப்படுச்சுனா டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் தலைவாசல் வாஸ்து सो தலைவாசல் வாஸ்து நீங்க அமைக்கிறது பத்தினா உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பத்தினா வந்து நவகிரகங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சோ அதோட பெயர்கள் சோ அதோட ஆர்டர் உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கணும் சோ அது தெரிஞ்சா தான் உங்களால பத்தினா வந்து மெயின் டோரை கரெக்ட்டா நீங்க வந்து அமைக்க முடியும் சோ அது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரு அதோட ஆர்டர் சேர்த்தே பாத்துறோம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சூரியன் செகண்ட் பாத்தீங்கன்னா வந்து சந்திரன் தேர்ட் பாத்தீங்கன்னா செவ்வாய் ஃபோர்த் பாத்தீங்கன்னா புதன் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா குரு சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா சுக்கிரன் செவன்த் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சனி எய்த் பாத்தீங்கன்னா ராகு நைன்த்து பார்த்தீங்கன்னா கேது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 9 நவகிரகங்கள் இருக்குது ஸோ இதில் நம்ம எதில் வந்து நம்ம வந்து மெயின் டோர் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புதன்லேயும் குருவிலையும் தான் நம்ம வந்து மெயின் டோர் வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புதனில் தான் வைக்கணும் ஸோ செகண்டு தான் பார்த்தீங்கன்னா குருவில் வைக்கணும் ஸோ வந்து நம்ம வந்து இந்த தலைவாசல் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாஸ்து வந்து எந்த அளவு வரையும் நமக்கு வந்து செட் ஆகும்னா பார்த்தீங்கன்னா வந்து 18 ஃபீட்டுக்கு கீழே போச்சுன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து 18 அடி தான் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் அந்த வாஸ்தை கன்சிடர் பண்ணி நம்மளால் பிளான் போட முடியாது ஸோ அப்படியே நீங்கள் வாஸ்தை கன்சிடர் பண்ணி பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் வேஸ்டேஜ் ஆகும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக புதனில் வந்து வைக்கணும்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து 28 அடிக்கு கம்மியாக இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா வந்து 28 அடி இருக்கணும் ஏன்னா வாஸ்து அளவு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 26 அடி தான் இருக்குது ஸோ 28 அடிக்கு இருந்தால் தான் உங்களால் வந்து புதனில் அமைக்க முடியும் ஸோ 28 அடிக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் புதன்லையும் குருலையும் கம்பேர் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ 28 அடிக்கு நீளம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களால் புதனில் கரெக்டாக உங்களால் வாஸ்தை அமைக்க முடியும் ஸோ இந்த வாஸ்து அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டேரக்ஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் வந்து அமைக்க மாதிரி இருக்கும் சிலதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாகம் பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்லேருந்து பிரிப்பாங்க ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து பிரிப்பாங்க ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த டேரக்ஷனை பொறுத்தாமல் பிரிக்கணும் ஸோ ஒவ்வொரு டேரக்ஷன் உள்ள வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைட்லேருந்து சிலருக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அது எப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு ஸோ இந்த மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கும் எப்படி நம்ம வந்து பிரிக்கணுங்கிறத பற்றி பார்த்துருவோம் ஸோ தெற்கு மற்றும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து வாசல் வந்து நம்ம கிழக்கிலிருந்து பகுதி பிரிக்க வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து தான் நம்ம வந்து பகுதி பிரிக்க வேண்டியது இருக்கும் அது பார்த்திங்கன்னா வந்து தெற்குக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து நீங்கள் வந்து பாகம் பிரிக்கணும் ஸோ அதே பார்த்திங்கன்னா வடக்குனா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் வந்து பாகம் பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கிழக்கு வீட்டுக்கும் மேற்கு பார்த்த வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வாசல் எப்படி பிரிக்கணும்னா ஸோ கிழக்கு மற்றும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வாசல் நீங்கள் வந்து தெற்கிலிருந்து நீங்கள் பிரிக்க வேண்டும் அதாவது பகுதி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெற்கிலிருந்து பிரிக்க வேண்டும் அப்போ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைட்லேயும் மேற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரைட் சைட்லேருந்து நீங்கள் வந்து பாகம் பிரிக்க வேண்டியும் ஸோ இந்த பாகம் வந்து எப்படி பிரிக்கிறாங்க ஸோ என்ன கால்குலேஷன் பண்ணி பிரிக்கிறாங்கன்னு பற்றி பார்த்துருவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கால்குலேஷன் தான் ஸோ இந்த கால்குலேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து மெயின் டோரை நீங்கள் கரெக்டாக அமைச்சிருவீங்க ஸோ அந்த கால்குலேஷனை பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு வடக்கு பார்த்த சாரி தெற்கு பார்த்த வீடு எடுத்திருக்கேன் ஸோ தெற்கு பார்த்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்த்து பார்த்திங்கன்னா 30 ஃபீட் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ வந்து இதில் கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 ஃபீட் 4 இன்ச்சு நம்ம பிரிச்சிருக்கேன் ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 ஃபீட்டுன்னு இருக்குது ஸோ அது எப்படி வந்துச்சுங்கிற பார்ப்போம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் கலரில் வந்து நான் வந்து 3 ஃபீட் 4 இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்திங்கன்னா வந்து புதன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து அதை டினோட் பண்ணுறதுக்காக நான் க்ரீன் கலர் காமிச்சிருக்கேன் ஸோ அதே பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் காமிச்சிருக்க பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து குரு இருக்கிற இடத்த காமிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அதை ப்ளூ கலரில் காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த 3 ஃபீட் 4 இன்ச்சுங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சு ஸோ இந்த 10 ஃபீட் எப்படி வந்துச்சு அதை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து உங்களோட வீட்டோட நீளம் பார்த்திங்கன்னா வந்து 30 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ வந்து நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டோட நீளத்தை தான் எடுக்கணும் ஸோ அகலத்தை எடுக்கக்கூடாது ஸோ பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் லென்த்தை தான் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 நவகிரகங்கள் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் 9 எடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து வீட்டு நீளத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நவகிரகங்களோட அளவை கண்டுபிடிக்கணும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கோளுக்கும் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸோ நவகிரகங்களோட அளவை கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வீட்டோட நீளம் பார்த்திங்கன்னா வந்து 30 அடி ஸோ அந்த 30 அடிங்கிற பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து அவுட்டர் டைமென்ஷன் தான் எடுக்கணும் ஸோ இன்னர் டைமென்ஷன் எடுக்கக்கூடாது ஸோ நல்லா கேட்டுக்கங்க அவுட்டர் டைமென்ஷன் தான் எடுக்கணும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து 30 ஃபீட் டிவைட் பை நீங்கள் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை கிரகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 கிரகங்கள் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம 9 டிவைட் பண்ணியிருக்கோம் So divide பண்ணா நமக்கு வந்து 3 feet 4 inch வந்துரு. So பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கோலும் நமக்கு வந்து 3 feet 4 inch இருக்கு. So அதான் வந்து நான் இங்க காமிச்சிருக்கேன். So பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கோலும் நமக்கு வந்து 3 feet 4 inch இருக்கு. So இப்போ வந்து இந்த இடத்துல புதன் இருக்கு. So பாத்தீங்கன்னா வந்து புதன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாலாவது கோல். So இந்த அளவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதையும் பார்ப்போம். So பாத்தீங்கன்னா வந்து புதனோட அளவை கண்டுபிடிக்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மொத்த லெந்த் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 30 feet. So புதன் வந்து நம்ம வந்து 3 ஆல டிவைட் பண்ணோம். So इधर ये एन थ्री यार डिवाइड पढ़ना नमक वंदे इनके क्लां बुधन वंदे नमक नाला कोरादा नरके सिंह नाला 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 So first वंदे ना वंदे एक तरक्की पाते बीटे को वंदे ना वंदे main door fix पनी काम किया है. So इधर पाजी ना वंदे मैं building वाले लेंथ पाजी ना 30 feet है. So इधर 30 feet इधर पाजी ना वंदे ना वंदे outer लेंथ आता रहता है ना. So इधर पाजी ना वंदे क्या 3 feet 4 inches रुको. So इधर पाजी ना वंदे ना मुके 9 times रुको. So ये 9 times रुको ना मुको जी पाजी ना ग्रेगंगल पाजी ना वंदे अदा नवा ग्रेगंगल पाजी ना मुको वंदे उम्बोधे सो अदा ना पाजी ना वंदे ना मुके 9 times इधर वंदे डिवाइड आया रुको. So इधर पाजी ना वंदे ना मुको वंदे बुधन और आला वो start आवर यारा पाजी ना वंदे क्या मूनाल कोल मुड़ने मुको नालाल कोल पाजी ना वंदे मुको वंदे बुधन है. So start आवर यारा पाजी ना वंदे 10 feet है. So इधर ये पढ़ी ना कंट्री बुर्चंग रहा पाजी ना वापस. So पाजी ना वंदे ना मुको वंदे வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவுட்டர் லென்த் தான் எடுக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 30 feet. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எத்தனை நவகிரகங்களும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 9. இப்போ வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு கோளும் எவ்வளோ அளவில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு பற்றி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நவகிரகங்களின் அளவு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 30 feet டிவைட் பை நீங்கள் 9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ 30 feetங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டோட நீளம் டிவைட் பை 9 பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எத்தனை நவகிரகங்கள் இருக்கோ ஸோ அதை போட்டிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 feet 4 inches. ஸோ அதை தான் இங்கே பிடிச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கோளுக்குள்ள அளவு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 3 feet 4 inches. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதன் ஸ்டார்ட் ஆகிற இடத்த இந்த இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கும் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து புதனின் அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 டிவைட் பை 3 போட்டிருக்கோம். ஸோ 30 பார்த்தீங்கன்னா எதுக்காக போட்டோம்னா வீட்டோட நீளம். ஸோ நமக்கு வந்து புதன் பார்த்தீங்கன்னா 4வது கோல் தான். ஸோ நம்ம எதுக்காக 3 டிவைட் பண்ணிக்கணும்னா ஸோ நமக்கு வந்து 3வது கோல் முடிஞ்சோடனே நமக்கு வந்து புதன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து 3 டிவைட் பண்ணால் நமக்கு வந்து புதனோட அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 feet. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புதனோட அளவை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்கள் பிளான் போட்டு நீங்கள் வந்து மெயின் டோரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வடக்கு பார்த்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து அதே சேம் கால்குலேஷன்ஸ் தான். அப்படியே பாருங்கள். ஸோ அதே சேம் கால்குலேஷன் தான். ஸோ ஆனால் நம்ம வந்து பாகம் பிடிச்சது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எங்கேருந்து பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இதே தெற்கு பார்த்த வீடுனா பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைட்லேருந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இதே வடக்கு பார்த்த வீடுனா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பிடிச்சிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிரிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த கால்குலேஷன் பார்த்துட்டோம். ஸோ அந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஆட்டோகேட் கமாண்ட் மூலமாக நம்ம வந்து அதை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ கால்குலேஷன் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து புதனோட இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு சவுத் ஃபேசிங் பிளான் எடுத்துக்கோங்க. ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 33 feet. ஸோ பார்த்தீங்கன்னா பிரெத் பார்த்தீங்கன்னா 40 feet. ஸோ அதாவது சவுத்துனா நமக்கு வந்து தெற்கு பார்த்த வீடு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து புதன் கால்குலேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதாவது வந்து ஈஸ்ட் சைட்லேருந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து கேலில் வந்து நம்ம வந்து ஒரு டிவைட்னு ஒரு ஆப்ஷன் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் கட் பார்த்திங்கன்னா வந்து டிவைடுக்கு DIWIN டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட் கட்கி வந்துடும். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த லைனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை கோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு 9 நவகிரகங்கள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 9 டிவைட் பண்ணுறோம். ஸோ 9 டிவைட் பண்ணிப்போம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கோல் 2வது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் கோல் எல்லாம் 2வது. ஸோ நமக்கு வந்து இது தேர்ட் கோல் நமக்கு 2வது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம 4th கோல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் மெயின் டோர் மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பிளான் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 10 feet நான் வெராண்டா கொடுத்துக்கிறேன். ஸோ வெராண்டா கொடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 inch கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து முதல் இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நான் வந்து இதுலேருந்து ஒரு ஆஃப்செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்செட் 3 feet. ஸோ இங்கே 3 feet கொடுத்தோன்னா வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரிம் பண்ணோன்னா நமக்கு வந்து இங்கே மெயின் டோர் கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மெயின் டோர் நீங்கள் நவுத்துனாக்குள்ள ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்கள் மெயின் டோரை நீங்கள் வந்து நவுத்தி நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதை தள்ளி போயிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புதனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ புதனில் வைக்க முடியாத பட்சத்துக்கு தான் குருவில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் மெயின் டோர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த 8 inch தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் பிளானை நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி ட்ரிம் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மெயின் டோரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்ன ரூம்லாம் பிளான் பண்ணுமோ ஸோ அந்த ரூம்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அளவு கொடுக்குறேன். ஸோ அந்த அளவு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது கரெக்டாக இல்லையான்னு வந்து நான் வந்து உங்கள் கமெண்ட்டுக்கு நான் வந்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீட்டோட நீளத்துக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து புதனையும் ஸோ கோள்களோட அளவுலையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி எந்த டேரக்ஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ அந்த வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா 35 ஃபீட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிழக்கு பார்த்த வீடு, அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் வீடு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எந்த சைட்லேருந்து நீங்கள் பாகம் பிடிக்குங்கிறதையும் ஸோ அதோட அளவுகள் கோள்களோட அளவையும் புதன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற அளவையும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து கமெண்ட்டை கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா வந்து 40 ஃபீட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 40 அடி நீளம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேற்கு பார்த்த வீடு, அதாவது வெஸ்ட் ஃபேசிங்கு. ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து எந்த சைட்லேருந்து நீங்கள் வந்து மெயின் ரோடு வந்து நீங்கள் பாகம் பிடிக்குங்கிறதையும் ஸோ புதனோட அளவையும் ஸோ கோள்களோட அளவையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து உங்கள் கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.